செல்வி அப்படிப்பட்டவை இல்லை சார். செல்வி எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தா. நானும் அவளும் ஒரே வயிற்றில் பிறக்கலை. நானும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகணும். அப்போ தான் அவள் முரளின்ற ஒரு பையனை லவ் பண்ணா. அதை ஏக்கிட்டே சொன்னா. அதுக்கப்புறம் தான் சொன்னது சொன்னது நீராணி சொந்தமுமானே நீ நினைச்சது நினைச்சது எல்லாம் நடந்தேறும் நிஜம்தானே பார்க்காத என பார்த்தாலும் மூச்சில் கலந்திருப்பேன் கனவாக நீ காத்தாலும் உனக்காக காத்திருப்பேன் அதுதான் அவளை நான் கடைசியா பார்த்தது. அது கட்டியும் அவ அம்மா நகைகளை திருடி ஊரை விட்டுட்டு ஓடி போயிட்டானு ஏதேதோ கதையை சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. இதுதான் நடந்தது. மற்றபடி ஊர் மக்கள் சொல்ற மாதிரி செல்வி அப்படிப்பட்டவ கிடையாது. செல்விக்கு என்ன ஆணுச்சுன்னு தெரியணும்னா இப்ப நீ என்னோட சேர்ந்து கண்ணை மூடு. நீயும் கண்ணை மூடு. விட்டுங்க ஐயனாரி. வாடி. கொட்டையும் முடிவு கூட நான் சேருவேன். அப்படி சேர்ந்துட்டேனா ஓடிடியா இந்த மாதவி உடம்புக்குள்ளேயே இருந்துருவேன். அப்படி இல்லைன்னா நான் முடிலையையும் மாதவியையும் கொன்றுவேன். என் தங்கச்சி உயிருக்கு ஆபத்து. ஒன்னும் கவலைப்படாத. இப்ப அவ நேரம் ஐயனார கொள்றதுக்கு தான் போயிருப்பா. அந்த நேரம் பார்த்து நம்ம முரளிய முக்கோணத்துக்கு கூட்டிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் கண்காணாத இடத்துக்கு போய் தங்க சொல்லு.